கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார். துபாயிலிருந்து 190 பேருடன் வந்த ஏர் இந்தியா விமானம் நேற்றிரவு கோழிக்கோடு விமான நிலையத்தில் தரையிறங்கியபோது ஓடுதளத்தில் மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 விமானிகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். ஏராளமானோர் காயமடைந்தனர். வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இயக்கப்பட்ட இந்த விமானம் 184 பயணிகள், 2 விமானிகள் உட்பட 190 பேருடன் நேற்றிரவு 8 மணியளவில் கோழிக்கோடு விமான நிலையத்தில் தரையிறங்கியபோது கனமழை காரணமாக ஓடுபாதையில் ஈரப்பதம் இருந்ததால் 35 அடி உயர பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விமானத்தில் பயணம் செய்த பணிப்பெண்கள் 4 பேரும் பத்திரமாக இருப்பதாகவும் லேசான காயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் இதுவரை 18 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, காயமடைந்த 127 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் எஞ்சியவர்கள் வீடுகளுக்கு சென்றுவிட்டதாகவும் கூறியுள்ளார். அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன் ஆகியோர் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று விபத்தில் காயமடைந்து அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் விபத்து குறித்தும் அவர்களிடம் கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவித்தார். பலத்த காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக சம்பவம் நடைபெற்ற கோழிக்கோடு விமான நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் வி முரளிதரன் இந்த விபத்து குறித்து விசாரணை தொடங்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் குரல் பதிவு அடங்கிய கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிவில் விமான போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர், விமான விபத்து புலனாய்வு பிரிவு மற்றும் விமான பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் கோழிக்கோடு வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விமானத்தில் வந்து விபத்தில் உயிரிழந்த பயணி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்வதுடன் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் கே ஷைலஜா கேட்டுக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.